குடியுரிமை சட்டத்திருத்தம் எந்தவொரு இந்திய குடிமகனுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாது என்று பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி விளக்கமளித்துள்ளார் இது தொடர்பாக டுவிட்டரில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் வெளிநாடுகளில் பல ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டு இந்தியாவை தவிர வேறு எங்கும் செல்ல முடியாத நிலையில் இருப்பவர்களுக்காகவே இந்த சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் குடியுரிமை சட்டத்திருத்தத்திற்கு எதிராக நடைபெறும் போராட்டங்கள் துரதிருஷ்டவசமானவை என்றும் கவலை அளிப்பதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார் விவாதங்களும் ஆலோசனைகளும் ஜனநாயகத்தின் ஒரு பகுதி எனவும் அதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு செய்து பொதுச்சொத்துக்களை சேதப்படுத்துவது இந்திய ஜனநாயக மாண்புகளுக்கு முரணானது என்றும் அவர் கூறியுள்ளார் குடியுரிமை திருத்தத்திற்கு நாடாளுமன்றத்தில் பல்வேறு கட்சிகள் ஆதரவு தெரிவித்ததாகவும் மிகப்பெரிய ஆதரவுடன் அது நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சகோதரத்துவம் நல்லிணக்கம் உள்ளிட்டவற்றையே இந்தியாவின் கலாச்சாரம் பிரதிபலிப்பதாக அவர் கூறியுள்ளார் குடியுரிமை சட்ட திருத்தம் எந்த ஒரு இந்தியரையும் பாதிக்காது என்றும் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் பிரதமர் வெளி உறுதியளித்துள்ளார் புதிய செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்